അഭിമാന നേരുകൾക്ക് എൻ്റെ പണിവാരം വടക്കം പേർക്കും വടക്കം വടക്കം എൻ്റെ ഒരു നല്ല ഒരു വയൽ വെളിയിലെടുത്ത് എനിക്ക് നല്ല 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 ആശയാ കിടക്കും പച്ച പഴയിലിട്ടിരിക്കുന്നത് പേർക്കുന്ന പയ്യൻ അതിലിരുന്നുകളോട് കഥയ്ക്കുന്നതിൽ എനിക്ക് ഒരു നല്ലൊരു സന്തോഷമായിരിക്കും പേർക്കും വന്നി അളക പാത്ത് കൊണ്ടിരിക്കുകയൾ ശരി இப்படி வாராவாரம் மெய் வெளி தொலைக்காட்சி ஊடாக நான் உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் பேரு உன்னான பெரிய சந்தோஷம் பேருக்கும் நீங்களும் என்னை எதிர்பார்ப்பு இல்லாடி இழைக்கிறன் பேருக்கும் சரி வாராவாரம் வாரன் எது நல்ல அலுவலர் உங்களுக்கு சொல்லணும் என்றது என் விருப்பம் பேருக்கும் சரி என்னென்றால் அட்டை கொடுக்க நான் யாழ்ப்பாணம் ஒரு அலுவலுக்கு போனேன் யாழ்ப்பாணத்துக்கு போய் பின்னே போன அலுவலை முடிச்சு போட்டு சரிஞ்சால வருவோம் பண்ணு போட்டு பேருந்து தரிப்பிடத்தில் இருக்கிறேன் பேருக்கும் பேருந்து வருமானு சொல்லி பேருந்து சொன்னால் விளங்குந்தாரே தமிழில் கதைக்கிறன் பஸ் பஸ் வண்டி பார்த்து கொண்டு இருக்கிறன் பேருக்கும் வருமானு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தால் பேருக்கும் 5-10 நியூஸாக போய் காலையில் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒரு இதாக கிடக்குது பேருக்கும் பின்ன நானும் இருக்கிறேன் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்போ வருமானு சொல்லி பாகைகளை பேருக்கும் துட்டி ரெண்டு பார்த்தால் பேருக்கும் எனக்கும் ஒரு என்ன செய்கிறான்னு தெரியாமல் போச்சு பாருங்க ஒரு 25-30 மோட்டர் சைக்கிள் இருக்கும் பாருக்கோ மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டர் சைக்கிள் ரெண்டு சொல்லி பாருக்கோ அது வந்து பொத்து ரெண்டு பேராக வந்து குதிச்சாங்கள் பாருங்கோ எனக்கும் சாதுவாக பயம் பார்த்துட்டு பாருங்க என்னென்று சொன்னால் இவர்தான் பூராய கிழவன் பூராயம் பிடுங்குறவர்கள் என்னத்தான் போட்டு தள்ள வந்தாங்களோன்னு சொல்லி பாருக்கோ நானும் படபடத்து எனக்கு கொஞ்சம் பயம் பார்த்துட்டு பாருக்கோ சரி எண்டு போட்டு பாருக்கோ நான் ஒரு மாதிரி பயத்தை வெளியில் காட்டில பாருக்கோ ஒரு வீரன் தானே பாருக்கோ அப்போ கூட எடுத்து அப்படியே பிடிச்சி கொண்டு டைஷா அப்படியே நின்றுட்டேன் பாருங்க வெளிக்காட்டியில் பாருங்கோ அப்போ வேறுங்கோ என்னென்னு சொன்னால் நான் அப்போ இருக்கிறேன் 25-30 மோட்டர் சைக்கிளில் வந்து பத்து குதிக்கிறாங்க வாள்கள் தடிகள் கொட்டர்கள் சைக்கிள் செயல்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் வந்து குதிக்கிறாங்க சரியண்டு இருக்கிறேன் இந்த அலுவலகத்துக்கு முழங்கையில் பேருக்கும் பார்த்தால் பேருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு போகிறதான் அறிஞ்சன் எனக்கு பக்கத்தில் ஒரு பொடி இருந்தது பேருக்கும் ஓ சின்ன ஒரு பொடி 15-16 வயது வரும் ஒரு ஒல்லி குச்சி மாதிரி பொடி பேருக்கும் அது பாவம் ஊதி விட்டா விழுந்து போகும் அப்போ அந்த பொடியன் இருக்குது பாருக்கும் அதுவும் கட 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 கடகடன்னு நடுக்கு எனக்கு பயமாக கிடக்கு அவன் நடுக்குறான் பாஸ்கோட்டில் உதரும் இல்லை நானும் அந்த பொடியன் தான் இருக்கிறேன் அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போச்சு இருந்தால் இப்படி வந்து குதிச்சாங்க அப்போ புறாங்குதான் அறிஞன் பாருங்கோ இந்த பக்கத்தில் இருந்த பொடியன் அது பாவம் ஊதி விட்டால் விழுந்து போகும் அப்படி ஒரு ஒல்லி பொடியன் அந்த பொடியன் ஏதோ முறாஞ்சி பார்த்ததா மாதிரியோ அவர் தொலைபேசி எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்படி குறுப்பாக கொண்டு வாங்க இப்படி ஏதோ முறாஞ்சி பார்க்குறாரு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு தான் அவருடைய டீம் வந்து ரங்குது பொத்து ரங்குறாங்க அப்போ எனக்கே ஒரு வெக்கமாக கிடக்குது பாருக்கோ அவரை பார்த்தா ஊதி விட்டா விழுந்து போவான் ஆனால் வந்து பெரிய தட்டியடி மாடுகள் மாதிரி பொடியல் வந்து பொத்து சொல்லி வந்து ரங்கினவங்கள் பேருக்கும் அப்போ எனக்கு பயமாக கடக்குன்னு சொல்லிட்டு அந்த பொடியன் கட 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 கடட்டு நடக்குது டைப்படித்தவன் அப்போ பார்த்தாங்க நானும் கடவுளே இன்னும் நடக்க போதோ எனக்குத்தான் விட்ட போகிறாங்களோன்ட்டு சொல்லி நானும் பயந்துருக்கிறேன் போட்டு அங்காலில் பார்த்து இங்கால பார்த்து போட்டு திருப்பி பார்த்தா பொடியனை காணையில் பேரு பொடியன் ஏதோ செய்வாதினவா பின்னால் வேலியை பிச்சு போட்டு அவன் ஒற்றே ஓட்டமாக அவன் ஓடி தப்பி விட்டான் நான் அப்போ இருக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் பயமாக கிடக்குது இன்னும் நடக்குது பெரிய வாழ்கள் பெரிய நூட்டு வாழ்கள் சினிமா படத்தில் வந்த மாதிரி அப்போ அதுக்கு பிறகுதான் விஷயம் விளங்கிச்சுது இந்த பொடியனை அடிக்கிறதுக்கு இப்படி வந்தது அப்போ என்னென்னு சொன்னால் இப்படி கன அலுவல்கள் நடக்குது பேருக்கும் இந்த அலுவல்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் முறாஞ்சு பார்த்துட்டால் அல்லது ஒரு ஆள் பிரச்சனை பண்ணிட்டால் பேருக்கும் உடனடியாக பாருங்க உடனே டீம்னு சொல்லி கூப்பிட்றோம் வந்து பொத்து பொடிகள் எல்லாம் வந்து தேவையில்லாமல் ஆக்களுக்கு மன்னிச்சு பிரச்சனை பட்டு இப்படி எல்லாம் நடக்கிறது அப்போ அந்தந்த பிரச்சனையை அவையவைக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த பொடியனை நேரடியாக பிடிச்சி தம்பி ஏன்ட்டு அப்படி முறாச்சு பார்த்தனேன்னு சொல்லி கேட்டிருந்தால் அவனும் பேசாமல் சரி அண்ணன் மன்னிச்சு கொள்ளுங்கோடு அவன் போயிருப்பான் அப்போ அந்த சின்ன பொடிக்கு உலா பேர் வந்து டீமாக வந்து எல்லா அலுவலர்களையும் பார்த்தால் என்ன செய்கிறேன் தெரியாக கிடக்கு என்ன கண்டால் வெக்கமாக போச்சு பாருங்க அதான் நினைச்சு சிரிக்கானது பொடியனை பார்த்து தான் பிறகு எனக்கு சிரிப்பு வந்துடுது அவர் ஊதி விட்டா விழுந்து ஓறான் பொடியன் சின்ன பொடியன்
அந்த பொடியனுக்கு இந்த பில்டப் எடுத்து இந்த பெரிய குரு வந்து இறங்கினது வேற. இப்படி கண்ட அலுவல்கள் எல்லாட இலங்கையில் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, வெண்டியில் மட்டும் இல்லை, எல்லாட இப்படி நடக்குது பாருங்கோ. அது வாலிபத்தில் வந்து பாருங்கோ. ஏதும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தனி பிரச்சனையை ஊர் பிரச்சனையை மாற்றி அங்கே பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெட்டுகள் குத்துகள் கொலைகள் என்று சொல்லி நடக்கிறதில் பார்க்க அவை அவை தங்கட தனிப்பட்ட பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் கதைச்சு அதுக்கு ஒரு தீர்வை கண்டு அல்ல அதில் என்படி முறாச்சு பாதையில் தீர்த்தால் வேறு அலுவல்கள் ஊர் பிரச்சனையில் இந்த சண்டைகளும் வராது. இப்படியான கன அலுவல்கள் இப்போ எல்லா இடமும் நடக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் அறிஞ்சால் பிறகுதான் இதற்கே ஆச்சரியமாக போச்சு பாருங்க. அவளை பார்த்தால் நீங்களே பார்த்தா உங்களுக்கே சிரிப்பு வரும். அப்படி ஒரு ஒல்லி பொடியன் பாருங்க அவர். இதுதான் வீரமண்டி சொன்னால் இதுக்கு வேறு பேர் இருக்குது. வீரமண்டி சொன்னால் இப்படி வந்து அகலை கூப்பிட்றது இல்லை வீரம். நாங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் முகம் கொடுக்க வேணும், நாங்கள் எங்களோட பிரச்சனையை கதைக்க வேணும். அதை விட்டு போட்டு அந்த உள்ளிப்பொடி எனக்கு பயந்து நடுங்கி கொண்டு ஃபோன் எடுத்தால் அவங்க வந்து பொத்து பொத்துட்டு குவிக்கிறார்கள் பேருக்கும். அப்படியெல்லாம் செய்யாதீங்கோ. எங்கட மாற்றானு கூட மாற்றானும் இல்லை பாருங்கோ. அதுவும் எங்கட சகோதரன் தான் பாருங்கோ. அவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை தான் பாருங்க. அவனை நாளைக்கு வெட்டி அவன் செத்து அவன் குடும்பம் அவன் சகோதரங்கள் அவன் இனஞ்சனமன் எல்லாம் துன்பப்படுங்கள் வேதனைப்படுங்கள். அதை என்ன கஷ்டப்பட்ட குடும்பமோ யாருக்கு தெரியும். அப்படி தான் பாருங்க. எங்களை போலதான் இப்படி எல்லாரும் மனுஷர்கள் இருக்குது. அப்போ அதுகள் ஏதும் பிழை செய்தால் அதை சரிப்பட்ட முறையில் கதைச்சு அதை தீர்த்து அந்த பிரச்சனையை முடிக்க வேணும். அதை விட்டு போட்டு இப்படியான வேலைகள் நடக்கக்கூடாது. இப்படி ஊச்சட்டைகள் நடந்திருக்குது, கிராமத்து கிராமம் சட்டைகள் நடந்திருக்குது. சினிமா படத்தை பார்க்குறது அதே மாதிரி கெட்ட பிள்ளை வந்து இறங்குறது பேருக்கும். சினிமா நடித்தா அவனுக்கு காசு வயிற்றுக்கு சோறு பேருக்கும். நீங்கள் அதை பார்த்து போட்டு போய் வன்முறையை செய்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருக்க வேணும் பேருக்கும். தயவு செய்து பேருக்கும் இப்படியான பிரச்சனைகளை விடுக்கும். உங்களுக்கு உங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளாக கதைஞ்சு தீர்ந்து கொள்ளுக்கும். இந்த வன்முறை கலாச்சாரங்கள் வேண்டாம். அதைத்தான் நான் உங்களுக்கு தயவாக கேட்குறேன். இடையில குறைச்சி போடாதேங்கோ. நான் ஒரு தினம் குறையாக கதைக்கிறதுக்கு இந்த பூராய கிழவன் வரையில் பாருங்கோ. அறிஞ்சதை தெரிஞ்சதை கண்டதை எனக்கு மனதுக்கு பட்டதை துன்பமான நிகழ்வுகளை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்படியான பிரச்சனைகளை விடுங்கோ. இப்படியான பிரச்சனைகளை பொது பிரச்சனையாக மாற்றாதீங்கோ. உங்களுக்குள்ள பிரச்சனை என்று சொன்னால் அதை நீங்கள் கதைச்சு நீங்களே தீர்த்து கொள்ளுங்க. அதை விட்டு போட்டு ஜீவா கூப்பிட அவன் வந்து உனக்காக அடிக்க உனக்கு அவனுக்கு அடிக்கிறதுக்கு நாலு பேர் அங்கே ரெண்டு பேர் அஞ்சு பேர் இங்கே ரெண்டு பேர் விட்டு பார்த்தா மாற மாற்றான் பிள்ளைகள் அடிவட்ட மாதிரி ஏன் உங்களுக்கு அடிவர்றீங்க. ஒற்றுமையாக இருங்கோ, சமாதானமாக இருங்கோ. வாலிபம் பண்ணி சொன்னால் எல்லோரும் அப்படித்தான் வாலிபத்தில் கொஞ்சம் துடிதுடிப்பாக இருப்பீங்க. உங்களை போல தான் மற்ற வாலிபரும் பாருங்க. அப்போ தயவாக கேட்குறேன், இளமை வந்து இனிமையான காலம், அதை இப்படி மண்ணாக்கி போடாதேங்கோ. எத்தனை பேர் இந்த சிறைச்சாலையில் இருந்து வந்தாங்களே நான் கண்டிருக்கிறேன். அண்ணன் தெரியாமல் சண்டை பிடிச்சி சிறைக்கு போய் வந்திருக்கிறேன் அண்ணன் என்று சொல்லி வேதனைப்படுற கனவேரையும் நான் பார்த்துருக்கிறேன். கட்டிக்கணும் சத்தியமாக உண்டான சொல்கிறேன். இந்த பூராய கிழவன் உங்களை கெஞ்சி கேட்குறேன், இப்படியான பிரச்சனைகளை விடுங்கோ. சமூகத்துக்கு நல்லதை செய்யுங்கோ. சினிமாவில் நல்லதை செய்கிறத அதை நீங்கள் எடுத்து நல்லதை செய்யுங்கோ. அவன் வெட்டுறான் சாயத்தை பூசுகிறான் வெட்டுறான் அதில் சிவப்பு சாயத்தை பூசுறான் அதை பார்த்துட்டு வெட்டி நீங்கள் மாண்டு போயிடாதீங்கோ. நல்லதை செய்யுங்கோ, நல்லதே நடக்கும் நினைங்கோ. வாலிபம் இனிமையானது பாருங்கோ. அப்போ நான் வரப்போகிறேன். அடுத்த கிழமையும் வேறு நல்ல அலுவல் உள்ள வரேன். குறை இருந்தால் அதுங்களை விடுங்கோ, நல்ல மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கோ. அப்போ நான் வரப்போகிறேனோ.